Hi students, இப்போ நம்ம numbers and sequences chapter example 2.36 பார்க்க போறோம் பா. So அந்த क्वेश्चनல என்ன கொடுத்துட்டாங்கன்னா 300 ல இருந்து 600 குள்ள இருக்க natural numbers எல்லாமே கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த natural numbersல எந்தெந்த நம்பர் வந்து 7 ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. அந்த டிவைட் ஆற நம்பர்ஸ்லாம் இருக்கா இல்ல 7 ஆல divisible ஆற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா சம் பண்ணா என்ன வரும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. சரியா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க 300 ல இருந்து 600 குள்ள இருக்க natural numbers-ஐ கன்சிடர் பண்ணிக்கோங்க. 300 ல இருந்து 600 குள்ள என்னென்ன natural numbers இருக்கு? 300 ல இருந்து சொல்லிட்டாங்க. அப்பனா 300 க்கு அப்புறம், சரியா? in between, சரியா? 300 க்கு அப்புறம் என்ன இருக்கு? 301 302. So இந்த மாதிரி 600 குள்ளன்னு சொல்லிட்டாங்க. So அப்பனா 600 க்கு முதல நம்பர் வரைக்கும் that is 599 வரைக்கும் குள்ள என்னென்ன நம்பர்ஸ் வந்து 7 ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஆட் பண்ணி என்ன வரும் அப்படி சொல்லி சொல்லணும். சரியா? நம்ம ஒவ்வொரு வாட்டியும் போய் ஒவ்வொரு நம்பரையும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாதுல. 301 வந்து 7 ஆல டிவைட் ஆகுதா, 302 வந்து 7 ஆல டிவைட் ஆகுதா சொல்லி பார்த்துட்டு இருக்க முடியாது. So அதுக்கு நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி யோசிப்போம். சரியா? நம்ம என்ன பண்ண போறோம்னா கிடையாது 300 இருந்து 600 குள்ள சொல்லிட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த 300 எடுத்துக்கோங்க. இந்த 300 வந்து எந்த நம்பரால டிவைட் ஆகணும் சொல்லிட்டாங்க, divisible by 7 ஆல டிவைட் பண்ணுங்க. சோ 7 ஆல நான் இங்க டிவைட் பண்றேன். எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 7 4s are 28. எனக்கு ரிமைண்டர் 2. இந்த 0 நான் இறக்கிறேன். again 7 2s are 14 பண்ணா எனக்கு ரிமைண்டர் வந்து 6 வருது. இப்போ என்னோட 300 வந்து 7 ஆல் டிவைட் பண்ணும்போது என் ரிமைண்டர் வந்து 6 வருது. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த 7 ஐயும் இந்த 6 ஐயும் சப்ட்ராக்ட் பண்றேன். சோ 7 - 6 பண்ணா எனக்கு 1 வரும். சோ இப்போ இந்த 1 என்ன பண்ண போறேன்னா இந்த 300 ஓட போய் ஆட் பண்ண போறேன். சோ இப்போ எனக்கு என்ன வரும்? 301 வரும். சோ இப்போ வந்து 300 and 600 குள்ள என்னென்ன நம்பர் 7 ஆல டிவைட் ஆகுதோ அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 301 அப்படி நம்ம சொல்லியாச்சு. சோ நெக்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? இந்த நம்பரோட 7 ஆட் பண்ணா நெக்ஸ்ட் நம்பர் கிடைச்சிடும். தட் இஸ் 308. சோ அதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? இந்த நம்பரோட அகைன் 7 ஆட் பண்ணா நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் கிடைச்சிடும். தட் இஸ் 315. சோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சோ 600 குள்ளன்னு சொல்லிட்டாங்க. சரியா? லாஸ்ட் நம்பர் என்ன சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சீக்வென்ஸ் இப்ப வந்து இந்த சீக்வென்ஸ் வந்து அரித்மெடிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கா? எஸ் இருக்கு. சோ இந்த நம்பரோட ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணா செகண்ட் நம்பர் கிடைச்சிருது. சரியா? இந்த நம்பரோட அகைன் அதே கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணா தேர்ட் நம்பர் கிடைச்சிருது. சோ இப்போ இந்த சீக்வென்ஸ்க்குரிய கடைசி நம்பர் என்னவா இருக்கணும்? 600 குள்ளன்னு சொல்லிட்டாங்க. அப்பனா 600 குள்ள ஏதோ ஒரு நம்பர் தான் வந்து கடைசி நம்பரா இருக்கும் சீக்வென்ஸ்க்கு. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அந்த லாஸ்ட் நம்பர் ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 600 எடுத்துக்கோங்க. இந்த 600 வந்து 7 ஆல டிவைட் பண்ணுங்க. என்ன வருதுன்னு பாப்போம். 7 8s are 56 வரும். 4 ரிமைண்டர். 7 5s are 35 வரும். 5 ரிமைண்டர். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 5 இருக்கா இல்லையா இந்த 600 ஓட போய் சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. சோ அப்ப என்ன வரும்? 600 - 5 வந்து 595 வரும். சோ உங்க கடைசி நம்பர் வந்து 595. புரிஞ்சுதாப்பா? சோ இப்போ நமக்கு ஒரு சீக்வென்ஸ் கிடைச்சிருச்சு. சோ இங்க வந்து 300 இருந்து 600 சொல்லிட்டாங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இந்த 300 கன்சிடர் பண்ணிட்டு 7 ஆல டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணும்போது ஒரு ரிமைண்டர் கிடைச்சதா இல்லையா? இந்த 7 ஆல இந்த 6 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த ரிமைண்டர் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். சோ நமக்கு 1 கிடைச்சது. சரியா? இந்த 1 தூக்கிட்டு போய் இதோட ஆட் பண்ணிட்டோம். சோ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைச்சு. லாஸ்ட் நம்பர் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் தூக்கிட்டு போய் டைரக்டா போய் இங்க சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். சரியா? சோ இங்க வந்து இந்த ரெண்டத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு போய் கிடைக்கக்கூடிய வேல்யூவை ஆட் பண்ணோம். இங்க வந்து கிடைக்கக்கூடிய ரிமைண்டரே டைரக்டா சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். புரிஞ்சுதாப்பா? ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சுதாப்பா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? சோ இப்போ இந்த சீக்வென்ஸ் என்ன இருக்கு? இங்க இருக்க நம்பர் எல்லாமே 300 இருந்து 600 குள்ள என்னென்ன நம்பர் வந்து 7 ஆல டிவிசிபிள் ஆகுதோ அதோட சீக்வென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா என்ன வரும் சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இத பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு அரித்மெடிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கு. நம்ம வந்து அரித்மெடிக் ப்ரோக்ரஷன்ல வந்து சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபார்முலாஸ் பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து Sn = n/2 into a plus n minus 1 into d அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்திருக்கோம். இன்னொரு ஃபார்முலா வந்து Sn = n/2 into a plus l ஃபார்முலா பார்த்திருக்கோம். சோ இப்போ இங்க ரெண்டு ஃபார்முலா இருக்கு. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா எந்த ஃபார்முலா நம்ம சூஸ் பண்ணணும் சொல்லி நம்ம தான் டிசைட் பண்ணணும். சரியா? சோ இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும் a. நம்ம arithmetic progression la first term a nu solluvom idhe mari in sequence la namakku last term theriyum that is 595 and the term we l nu solluvom so appo inga namakku a um l um theriyudhu seriya appo nama indha formula choose pandradha better ah irukum seriya so adanalana na vandu indha formula use panni easy ah na solve panna poren ana inga onnu gaveninga indha formula la enakku a theriyum l theriyum ana enakku n theriyadhu so n kandupidikradhukku neenga use panna vendiya formula enna na n is equal to l minus a divided by d plus 1 formula use பண்ணனும். So, இந்த formula use பண்ணிதான் நம்ம வந்து என்னோட values கண்டுபிடிக்க முடியும். So, இப்ப இந்த sequence எடுத்துக்கோங்க. இந்த sequenceல a என்ன தெரியும், l என்ன தெரியும். D வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? பக்கத்துல இருக்க நம்பரை subtract பண்ணா நமக்கு d கிடைச்சிடும். அதனால இவங்க என்ன சொல்லிட்டாங்க? Which are divisible by 7 சொல்லிட்டாங்க. either நீங்க இந்த ரெண்டு வேல்யூ நீங்க subtract பண்ணா நீங்க d கண்டுபிடிக்கலாம். இல்லனா இந்த 7-ஐயே வந்து நீங்க d ஆ கன்சிடர் பண்ணிக்கிட்டு அந்த வேல்யூ கன்சிடர் பண்ணிட்டு d க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். புரிஞ்சதாப்பா? எதுக்காக நான் 7 கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா which are divisible by 7 சொல்லிட்டாங்க. அப்ப இந்த நம்பரோட 7 ஆட் பண்ணாதா நெக்ஸ்ட் நம்பர் கிடைச்சிருக்கும். நான் என்ன சொல்லிருக்கேன்? இங்க ஆட் பண்ணக்கூடிய நம்பர் தான் வந்து d ன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணாலும் உங்களுக்கு 7 தான் கிடைக்கும். சோ அந்த நம்பர் தான் நான் d ன்னு சொல்லிட்டேன். சோ அந்த d வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. சோ நீங்க n கண்டுபிடிச்சிடலாம். சோ n கண்டுபிடிச்சிட்டோம்னா என்னோட வேல்யூ இங்க நமக்கு தெரிஞ்சிரும். a தெரியும், l தெரியும், n உம் தெரிஞ்சிருச்சுனா நம்மனால ஈஸியா வந்து இந்த சீக்வென்ஸ்க்குரிய சம் கண்டுபிடிச்சிடலாமா? எஸ் கண்டுபிடிச்சிடலாம். சோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம்ப்பா. வாங்க இப்ப நம்ம சொல்யூஷன்க்குள்ள போலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்ப்பா? நேச்சுரல் நம்பர்ஸ். என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் கன்சிடர் பண்ணிக்கணும்? 300 இருந்து 600 குள்ள இருக்க நேச்சுரல் நம்பர்ஸ்ல எந்தெந்த நம்பர் வந்து 7 ஆல டிவைட் ஆகுதோ அந்த நம்பர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் இவ்ளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நமக்கு சீக்வென்ஸ் கிடைச்சிச்சு. தட் இஸ் 301 இருந்து 595 குள்ள இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நம்ம சீக்வென்ஸா எடுத்து இப்ப எழுதியாச்சு. புரிஞ்சதாப்பா? சோ இதுதான் நம்மளோட சீக்வென்ஸ். இப்ப நம்ம ப்ராப்ளம் குள்ள போலாம், சொல்யூஷன் குள்ள போலாம். சரி, இப்ப இந்த சீக்வென்ஸ்க்குரிய சம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? சோ இப்ப இந்த சீக்வென்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணியாச்சு. சோ இந்த சீக்வென்ஸ்க்குரிய சம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணனும்? SN = n/2 into a plus l. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. சோ இப்ப இந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னா நமக்கு a வேல்யூ தெரியும், l வேல்யூ தெரியும், n வேல்யூ தெரியாது. சோ n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ a l ஃபர்ஸ்ட் என்ன வரும் சொல்லி நம்ம எழுதிக்கலாம். சரியா? சோ எழுதிக்கோங்க. from above sequence நம்மளோட a வேல்யூ என்னப்பா? a = என்னப்பா? நம்ம எப்பவுமே arithmetic progressionல வந்து ஃபர்ஸ்ட் term தான் நம்ம a அப்படி நம்ம சொல்லுவோம். சோ இங்க நம்மளோட a வேல்யூ என்னன்னா 301. சரியா? நெக்ஸ்ட் l வேல்யூ வேணும். l வேல்யூ என்னது? லாஸ்ட் term தான் நம்ம l ன்னு சொல்லுவோம், தெரியும். சோ அப்ப l வேல்யூ என்னப்பா? l = 595. நெக்ஸ்ட் எனக்கு தேவைப்பட்டது n வேல்யூ. n வேல்யூ எனக்கு தெரியாதுன்னா கண்டுபிடிக்கணும். சோ n வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? arithmetic progressionல n வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னன்னா l minus a divided by d plus 1 ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உன்னால ஈஸியா வந்து n வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சோ இப்போ இங்க பாருங்க, இந்த ஃபார்முலால l நமக்கு தெரியும், a நமக்கு தெரியும், d நம்ம இந்த சீக்வென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? எஸ் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? பக்கத்துல இருக்க நம்பரை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு d வேல்யூ கிடைச்சிரும். சோ ஃபர்ஸ்ட் நான் இந்த டேர்மை வந்து t1 னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த டேர்மை வந்து நான் t2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். எப்பவுமே arithmetic progressionல வந்து நம்ம ஒவ்வொரு டேர்ம் வந்து t1, t2, t3 னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். சோ இப்போ வந்து நான் t2 - t1 பக்கத்துல இருக்க டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணினா எனக்கு வந்து d கிடைச்சிரும். சோ இப்போ d என்னவா இருக்கும்? t2 - t1 that is equal to 308 - 301. that is equal to 7 ஆயிருக்கும். நீங்க either நீங்க இந்த ரெண்டத்தையும் subtract பண்ணி 7 ன்னு எழுதலாம். இல்லனா இந்த क्वेश्चनல என்ன கொடுத்துட்டாங்க? divisible by 7 சொல்லிட்டாங்க. சோ இத டைரக்டா நீங்க கன்சிடர் பண்ணிட்டு d = 7 ன்னு போடலாம். சரியா? நான் வந்து சீக்வென்ஸ்ல இருந்து எடுத்து எழுதிருக்கேன். சோ இப்போ எனக்கு a தெரியும், l தெரியும், d தெரியும். இதெல்லாம் தூக்கிட்டு போய் நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்னால கண்டுபிடிக்க முடியுமா? எஸ் கண்டுபிடிக்க முடியும். சோ இப்போ n வேல்யூ என்ன வரும்னு சொல்லி பாருங்க. நான் l வேல்யூ என்னது? 595 - a வேல்யூ என்னது? 301 divided by d value என்னது? 7 plus 1. சரியா? சோ இப்போ இத நீங்க சால்வ் பண்ணுங்க, என்ன வரும்? 595 - 301 என்னப்பா வரும்? 595 - 301 வந்து 294 வரும். சோ என்ன வரும்? 294 divided by 7 plus 1 வரும். So, now this 294 is 7 we cancel 7 1 is 7, 7 4s are 28, remaining 1, 7 2s are 14. So, 42 plus 1 varudhu. So, 42 plus 1 is 43. So, the value is 43. So, now in this equation we substitute. So, I will add in the sequence all numbers add varu. So, 300 and 600 number 7 divide and the number add என்ன வரும் சரிதா நான் கண்டுபிடிக்கணும் புரிஞ்சலாப்பா சோ அப்ப என்னோட SN என்னது SN வந்து 43 னு சொல்லிட்டாங்க சோ நான் S43 தான் கண்டுபிடிக்கணும் புரிஞ்சதாப்பா சோ இந்த n ன்றது 43 னு சொல்லிட்டேனா அப்படினா என்ன அர்த்தம்னா இந்த சீக்வென்ஸ் குள்ள 301 and 595 வரைக்கும் என்ன எவ்ளோ நம்பர்ஸ் இருக்குனா எவ்ளோ கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குனா 43 நம்பர்ஸ் இருக்கு சோ 300 and 600 குள்ள எத்தனை நம்பர்ஸ் வந்து 7 ஆல டிவைட் ஆகுது 43 நம்பர் 7 ஆல டிவைட் ஆகுது சோ இப்போ இந்த 43 நம்பரையும் நான் ஆட் பண்ணா என்ன வரும் சொல்லி நான் கண்டுபிடிக்க போறேன் புரிஞ்சுதாப்பா சோ இப்போ S43 இங்க n க்கு பதிலா நான் 43 ன்னு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் பா புரிஞ்சுதா இந்த ஈக்குவேஷனை n க்கு பதிலா நான் 43 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் சோ இப்போ n/2 43/2 into A plus L. A எனக்கு என்ன தெரியும் 301 தெரியும் plus L என்ன தெரியும் எனக்கு 595 தெரியும். So இப்போ நீங்க 301 plus 595 first பண்ணுங்க என்ன வருதுன்னு பாப்போம் 301 plus 595 6 896 கிடைக்குது. So என்ன வருது 43/2 into 896 கிடைக்குது. So இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாமா yes பண்ணலாம் 2 1 is 2 2 4s are 8, 2 4s are 8, 2 8s are 16. So, நமக்கு என்ன கடிக்கிது? 43 into 488 கடிக்கிது. So, இது ரெண்டத்தையும் நீங்கள் multiply பண்ணுங்க என்ன வருதுன்னு சொல்லி பாப்போம். So, இது ரெண்டத்தையும் multiply பண்ணா எனக்கு வந்து 19264 வருதுப்பா. புரியுதுதாப்பா? So, AS 43 வந்து 19264. So, இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? 300 and 600 குள்ள இருக்க நம்பர்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் வந்து 7 ஆல டிவைட் ஆகுதோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் சம் பண்ணினா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணினா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது 19264 so எழுதிக்கோங்க therefore the sum of natural numbers between 300 and 600 that are divisible by 7 is 19264 புரிஞ்சுதாப்பா